சகோதரன், சாஹேப், காம்ரேட், சகதோழனே, காம்ரேடுங்கிற வார்த்தையே நாங்க தான் கொடுத்தோம். இந்த ரஷ்யாக்காரர்கள் ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமிப்பு செய்து முடிவுதான் என்று ரஷ்யா துண்டு துண்டாக போனோம். இல்லையென்றால் அந்த ராணுவம் கட்டுக்கோப்பாக இருந்திருந்தால் இந்த இன்றைய ரஷ்யா துண்டு துண்டாக இருக்காது. ஆப்கானிஸ்தானுக்கு கொண்டு போய் இருக்கிற அத்தனை சோல்ஜர்களையும் முக்கிய பொறுப்புள்ள அதிகாரிகளையும் உள்ளே விட்டார்கள். என்ன ஆச்சு தெரியுமா? அங்குள்ள முஜாஹிதீன் என்கின்ற இஸ்லாமிய தீவிரவாதிகள் குரானுடைய கோட்பாடின் அடிப்படையில் செல்கிறவர்கள். குரானுக்கு மாறாக நடக்க மாட்டார்கள். குரானுடைய விதிப்படி ஒரு போர் வீரர் இன்னொரு நாட்டு அரசோடு சந்தித்தால் அங்குள்ள பெண்கள், வயது முடிந்தோர், குழந்தைகள், தாவர வகைகள், பொதுமக்கள் குடியிருப்புகள், குடிநீர் போன்றவற்றுக்கு எந்த கருதியும் விளைவிக்காது இவன் திரும்ப வேண்டும். அந்த அடிப்படையில் அந்த போர் வீரர்கள் அங்கிருந்திருக்கிறார்கள். அவர்கள் முஜாஹிதீன்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாதிகள், தீவிரவாதிகள். அங்க கம்யூனிஸ்ட் கடவுளே இல்லைங்கிறவரும் போறான். போன உடனே இவன் பிடிக்கிறது பூரா பொம்பளை கற்பழிக்கிறது, மாஸ் ரேப்பிங், லூட்டிங் எல்லாம் செய்யறான். அதையும் பிடிக்கிறான் பாரு, இவனை பூரா கண்ணியமா நடத்துறான். அதான் அவன் அப்படியே பார்த்தான். அப்போ பல நாள் போரிட்டதுனால முக்கியமான அதிகாரிகளுடைய மனைவிகள் ரஷ்யால இருந்து போய் ஒரு மாசம் ரெஸ்ட் கொடுக்கறான். ரஷ்யால இருந்து மனைவிகள் குடும்பத்தை அனுப்புறான் கேம்புக்கு. அந்த ராணுவ வீரர்கள் கேம்ப்ல போய் இந்த பெண்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க குடும்பத்துல ஒரு மாசம் போர்க்களத்திலேயே ஜாலியா இருக்க சொல்லி ஹோம் சிக் வராம. அந்த நேரத்துல முஜாஹிதீன் படம் சுத்தி இருக்கு, கப்பன் சுத்தி வளைச்சு ஆண்கள்லாம் கைது பண்ணிட்டு பெண்களை பூரா காபூலுக்கு அனுப்புறான். பத்திரமா வீட்டு போன திரும்ப இந்த படம் வருது. இவங்களை 13 ட்ரக்ல ஏத்தி அனுப்புறான். எப்படி 13 ட்ரக் இருக்கு, மிலிட்டரி ட்ரக்ல அந்த பெண்களை ஏத்தி அனுப்புறான். கொண்டு விட்டுட்டு வாங்க போயிட்டான். போற அந்த ட்ரக் ஓட்டிட்டு போற டிரைவர்களை கட்டி பிடிச்சி ஒவ்வொருத்தரும் முத்தம் கொடுத்து அனுப்பிச்சான். இது அப்படியே ரஷ்ய வீரர்கள் பார்த்தான். யாரு? பெரிய பெரிய ராணுவ தளபதிகள். ஒரு நாள் ஆச்சு, விடிஞ்ச காத்தால கேட்டான், எங்க ராணுவ வீரர்கள் எல்லாம் கொண்டு சேர்த்திருப்பாங்களா காபூல்ல? ஒரு பெண்ணை கூட கற்பழிக்காம போய் சேர்த்திருப்பாங்க. தகவல் எப்ப கிடைக்கும், திரும்பி வருவாங்களா? அங்கே இருப்பது ரஷ்ய படையினர். எப்படி அங்க இருப்பவர்கள் ரஷ்ய படையினர்? இவனுக்கு புரியல, எங்க ஆள் கொண்டு விட்டாலே அவன் அந்த ரஷ்யாக்காரன் என்ன பண்ண, பொம்பளையா வாங்கிட்டு கடை கடை கடக்கணும் சுட்டு தனிப்படா. இவன் பொண்டாட்டு பிள்ளைய காப்பாத்துறதுக்காக கான்வாய்ஸா போனால தூதுவனா அவனை சுட்டான். ஏன்னா மிருக வெறியைத்தான் உன் மதம் உனக்கு சொல்லி இருக்கிறது. எங்களுடைய இது மனித நேயம், பெண்களை பத்திரமா விட்டானா. அந்த குரூப் அப்படியே இஸ்லாமாச்சு. அவன் தான் அங்க போய் ராணுவத்துல புரட்சி பண்ணான். பண்ண உடனே துண்டு துண்டா சேதரிச்சு. ரஷ்ய ராணுவத்தின் 90% இஸ்லாமியர்கள் ஆனார்கள். ரஷ்யாவிலிருந்து ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பப்பட்ட ராணுவ வீரர்கள் இஸ்லாம் ஆகிறார்கள் கேட்ட உடனேதான் கோபர் சேவ் தன்னுடைய சமீபத்திய நூல் ட்ரீம் டான், என் கனவு நனவானது என்ற ஒரு நூலிலே இந்த சரித்திர சம்பவத்தை எழுதியிருக்கிறார். ட்ரீம் டான் வெளியிட்ட நூல்ல. அதே மாதிரி இந்திய அயோக்கியர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? சுதந்திர இந்தியா